கொரோனா பாதிப்பு மேற்கத்திய நாடுகளைப் போல இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனா நிலவரம் குறித்து ஆய்வு செய்த அவர் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மோசமடையும் என தாம் கருதவில்லை என்றார் கடந்த மூன்று நாட்களில் கொரோனா தொற்று இரட்டிப்பாகும் வேகம் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் எத்தகைய பாதிப்பையும் சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் எட்டாயிரத்து நாற்பத்து மூன்று மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டு ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தோரு படுக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோரு கொரோனா நலவாழ்வு மையங்களின் தீவிர சிகிச்சை பிரிவு உட்பட ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்து மூன்று படுக்கை வசதிகள் தயாராக உள்ளதாகவும் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் இது தவிர நாடு முழுவதும் ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பது தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் உருவாக்கப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்புவோர் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசு இதுவரை அறுபத்து ஒன்பது லட்சம் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசங்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் முழு உடல் பாதுகாப்பு கவசங்களை மாநில அரசுகளுக்கு விநியோகித்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்